நடந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா மொயின் அலி அண்ட் புஜ்ரா அண்ட் கௌதம் அவங்க மூணு பேர் இருக்காங்க. அதுவும் குறிப்பா புஜ்ரா எடுத்துக்காங்க சிஎஸ்கே. இது எப்படி இந்த வாட்டியாவது கப்படிக்க வாய்ப்பு இருக்கா? சிஎஸ்கே கப்படிக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஏன்னா வந்து உத்தப்பா இருக்காப்ல, உத்தப்பா ஓப்பனிங்னா நல்லா ஆடுவாப்ல. 50-50 சான்சஸ் தான் சார். ஏன்னா இவங்க வந்து மணி பாலிடிக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஒரு 10 ஓவர்ல விக்கெட் சார் தானே எடுத்துடுறாங்க. அந்த டைம்ல வந்து புஜ்ரா இருந்தாருன்னா கொஞ்சம் டிஃபன்ஸ் ஆடி கொஞ்சம் ஒரு 2-3 ஓவர் தள்ளுவார். அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி வந்து லாஸ்ட் டைம்ல ஃபினிஷர்ல நல்லா முடிச்சுட்டு போவார். நல்ல சாய்ஸுக்கு ரெண்டு காரணம். காரணம் ஒன்று வந்து இந்த இவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து 6 ஓவர்ஸ் வந்து மெல்லமாக ஆடி அப்புறம் பில்டு பண்ணுறது தான் சிஎஸ்கேவோட வழக்கம். அதுக்கு புஜ்ரா சரியான ஆள். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் டெஸ்ட்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக விளையாடுறாரு. இந்தியன் பிச்சர்ஸ்லாம் வந்து அவருக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். மற்றபடி வந்து அப்ராடு இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ்லாம் அந்தளவுக்கு வந்து இந்த பிச் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு தெரியாது. எடுத்தது ஓகே, பட் கொடுத்த அமௌண்ட் வந்து ரொம்ப லெஸ்ஸு. அவருக்கு அட்லீஸ்ட் 1 crore கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் இருக்குது, புரியுதுங்களா? யார் எந்த ஸ்கில் ஓப்பன் பண்ணுவா, எந்த இடத்துல எப்படி ஓப்பன் பண்ணி விளையாடுவான்னு தெரியாது. இப்போ கோலியே எத்தனை தடவை வந்து டக் அவுட் பண்ணி போயிருக்காரு. வேர்ல்டு பெஸ்ட் பிளேயர் அவர், புரியுதுங்களா? புஜ்ரா வந்து அவ்வளோ சுலபமாகலாம் சாதாரணமாகலாம் இடப்படக்கூடாது. அவர் ஆக்சுவலாக ஒரு நல்ல பிளேயர் தான். இன்னும் ஒரு 6-7 வருஷமாக ஒரு ஐபிஎல் விளாடல. இருந்தாலும் வந்து எனக்கு அவர் எப்பவுமே ஒரு கமிட்டடான பிளேயராக எனக்கு தெரியும். ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் உத்தப்பா அண்ட் புஜ்ரா ரெண்டு பேரும் இறங்கினா எப்படி இருக்கும்? இட்ஸ் நாட் தட் புஜ்ரா இஸ் கோயிங் டு பிளே ஃபார் ஆல் தி 14 மேட்சஸ். அதில் இன்ஜுரி வரலாம், அது வரலாம். உத்தப்பா வந்து ஓப்பனிங் ஓகே, பட் ஆனால் வந்து புஜ்ரா வந்து ஓப்பனிங் சூட் ஆவாரா அப்படிங்கிறது தெரியாது. ஃபர்ஸ்ட் டவுன் அப்படின்னா அவர் ஓகே. உத்தப்பா வந்து 4 down வரணும். எனக்கு தெரிஞ்சு சாம்காரனும் உத்தப்பாவும் ஓப்பனிங் இறங்கினா பெஸ்ட் காம்பினேஷன். சரி, பிரச்சனை இல்லை. ட்ரையல் வேணால் பார்க்கட்டும், 2-3 மேட்சஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அது ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கலாம், அவ்வளோ தானே. சிஎஸ்கேக்கு ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்பட்டுச்சு வாட்சன் போனதுக்கப்புறம். ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு இந்த மிடில் ஆர்டர் லோயர் மிடில் ஆர்டரில் வந்து ஒரு தேவை அப்படின்னாலும் மோயின் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் வேலை எடுக்கிறதுக்கு சிஎஸ்கேவும் ஆசிபியும் லாஸ்ட் வரைக்கும் போகிறாங்க. லாஸ்ட்டாக சிஎஸ்கே கிட்ட ஆசிபிக்கு மேக்ஸ் போயிட்டார். மேக்ஸ்வெல் பற்றி நினைக்கிறீங்க? மேக்ஸ்வெல் இது வரைக்கும் வந்து எந்த ஐபிஎல்லையுமே பெருசாக வந்து சைன் பண்ண மாதிரி வந்து ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. அவர் வந்து மற்றபடி வந்து அவரோட கண்ட்ரிக்கு ஆடும்போது நல்லா ஆடுறாரு, மற்றபடி வந்து ஐபிஎல்ல ஆடும்போது வந்து அவருக்கு சூட் ஆகலை. எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லை சார். இல்லை, எனக்கு திருப்தி இல்லை. அவன் வந்து ஓவர் பாலிடிக்ஸ். இது எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் இதுன்னு பார்த்தா என்னோட அது ஓவர் பாலிடிக்ஸ். தன்னோட தாய் நாட்டுக்குன்னா அது ஒரு மாதிரி ஆடுறாரு, அவுட் சைட்லனா ஒரு மாதிரி ஆடுறாரு. ஆக்சுவலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் த மூமெண்ட். ஓகே, மேக்ஸ்வெல் வந்து டேலண்டான பிளேயர் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2014 போது தான் நல்லா விளாண்டார். அதுக்கப்புறம் ஒழுங்காக விளாட்ல. இட்ஸ் நாட் அ பிக் திங் ஆக்சுவலி, பிகாஸ் தே ஸ்பெண்ட் லாட் ஆக்சுவலி. தட் மச் நாட் ரெக்வயர்ட் ஃபார் மேக்ஸ்வெல் ஐ ஃபீல். இன்னும் 100% வந்து யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. சான்சஸ் ஆர் தேர், பட் நாட் கான்ஃபிடென்ட், பட் சான்சஸ் ஆர் தேர். ஹோப்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே நல்ல டீம் தான். அவங்க இந்த சீசன் இப்போ அடுத்த சீசன்லேருந்து புது டீம் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ அவங்க இந்த சீசனுக்கு மட்டும் பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருக்குது.